ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷியாஜன். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஆயிலி ஸ்கின்னுக்கான டிப் தான் பார்க்க போகிறோம். டிப்புன்னு இல்லை, இது வந்து ஒரு க்ரீம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆயிலி ஸ்கின்னு தான். சரி, நம்மளும் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். என்னால் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. சரி, ஓகே, இந்த ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு க்ரீம் பற்றி தான் இன்றைக்கி நான் வந்து பேச போகிறேன். இதை வந்து நான் இங்கே துபாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட்டுங்க. இது வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அப்படின்னா, நான் வந்து ஊரில் இருக்கும்போது நிறைய க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் அந்த நோஸு, அதுக்கப்புறம் இந்த சீக் சைடெல்லாம் நீங்கள் இப்போ தொட்டு பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் எண்ணெயாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். என்னத்த சும்மா மூஞ்சில் வந்து எண்ணெய் வடைஞ்சிட்டே இருக்குன்னு ரொம்ப கடினா என்ன சொல்லுது, ரொம்ப அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரி, இங்கே அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக தேடி தேடி நான் போய் கடையிலலாம் வந்து கேட்கும்போது, அங்கே ஒரு நாளாக ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தேன் மாதிரிங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தங்க ஒரு அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டர் இருப்பாங்க தெரியுமா, அந்த ஒரு பொண்ணு தான் சொல்லிச்சு, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு. சரி, நம்ம யூஸ் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சி என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுங்க தெரியுமா, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் இதை வந்து இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ரிவ்யூ நான் சொல்ல போகிறேன். சீக்கிரமாக சொல்லி முடிச்சுடும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க, நான் இதை ஓப்பன் பண்ணி இதோட டெக்ஸ்சர் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்க ரொம்ப திக்காக இருக்கும். இதை போட்டால் நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, என்ன இவ்வளோ திக்காக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து லைட்டாக இப்படி இந்த மாதிரி கையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 செகண்ட்ஸ் இப்படி நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி தான் போடணும். 3 செகண்ட்ஸ் இப்படி போட்டு நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் அந்த ஃபேஸில் அந்த க்ரீம் இருக்கிறதுக்கான ஒரு இது உங்களுக்கு தெரியவே தெரியாது பாருங்க. அந்த அளவுக்கு ஜென்டலாக சூப்பராக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொல்கிறது அதுக்கப்புறம் நீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. நான் ஏன் வந்து இதை வந்து சின்ன டப்பா வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா பெரிய பெரிய டப்பாலாம் வாங்கினேன்னு வச்சுருங்களேன், நமக்கு வந்து யூஸ் காசு வேஸ்ட்டு, யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கும். நான் வந்து இது வந்து 3வது டப்பா. 3வது டப்பா வந்து ஏன் இங்கே வந்து சின்னதாக கிடைக்குது, பெருசாக இருக்குது, நான் வந்து சின்னதாக வாங்கிட்டேன். ஒருவேளை நமக்கு ஸ்கின்ல எதுவும் பிரச்சனை வந்தால் மாற்றிடலாம் அப்படின்ட்டு. சரி, அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கொஞ்சம் வெளியில் பார்க்கதான் இந்த மாதிரி டப்பா கணக்காக இருக்கும். ஆனால் வந்து உள்ளாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்த்துங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 கிராம்ஸ் வருது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசுக்கு ஒரு 250 தான் வரும். நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதிலே போட்டுப்போம், ரொம்ப வந்து ஃப்ளாலெஸ் ஸ்கின் அந்த மாதிரி அப்படின்னு போட்டுப்போம் பார்த்துடுங்க. நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ளாலெஸ் வேணும் அப்படின்றதுக்காகலாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து மெயினாக ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, காலையில் எழுமணோன்னா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிடுவேன். ஃபேஸ் வாஷும் நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட க்ரீம் தான் நான் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சான்ஸே இல்லைங்க. இது வந்து நான் ஒன்று வாங்கி கிட்டத்தட்ட 6 மந்த் மேலே வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இதோட பேக்கேஜும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் அவ்வளோ நாள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இவ்வளோ நீங்கள் எடுத்தால் போகிறோம், இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும், இதுக்கு மேலே நீங்கள் எடுக்கணும் அவசியமே கிடையாது. ஏன் நான் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வந்து டைரெக்டாக ஃபேஸில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. எப்படி நம்ம வந்து ஷாம்பெல்லாம் வந்து போட்டு நம்ம டைல்யூட் பண்ணி பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல நுரை வரும் பார்த்துக்கோங்க. நல்லனா வாய்ப்பு சொல்ல வந்து உங்களுக்கு வார்த்தைகளே இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ தான் நீங்கள் எடுக்கணும், நிறைய வந்து குமுக்கு குமுக்குனெல்லாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது சரிங்களா. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் எனக்கு சொல்லணும். இது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இதிலெல்லாம் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த க்ரீமை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். காலையில் நான் இதை ஃபேஸ் வாஷ் வச்சு முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். மாய்ஸ்சரைசருக்கு ஆல்வரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். இதை ஃபஸ்ட்டு நான் இது தான் யூஸ் பண்ணுவேன், ஃபேஸ் வாஷ். தென் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வேறு டோனருக்கு நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ரோஸ் வாட்டர் தான் பிடிக்கும். எந்த ப்ராண்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இல்லை டேரெக்டாக என் ஸ்கின்ல நான் இந்த எந்த க்ரீமும் போட மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் பிளண்டியான ஆலோவேரா ஜெல், எந்த ஒரு கெமிக்கலாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதில் சும்மா இதில் எதுவுமே வெறும் லிக்விட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோவேரா ஜெல் இருக்கும் பார்த்துருங்க, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது ஃபேஸுக்கு. அதை யூஸ் பண்ணிவிட்டு தென் இது தென் இந்த க்ரீமை போடுங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கனால ரொம்ப ஸ்டிக்கி அந்த மாதிரி இருக்காது. இது ஒரு வாட்டர் பேஸ்ல அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா யூஸ் பண்ணேன், ஒரு சன்ஸ்கிரீன், இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ணேன். தென் வந்து பவுடர் போட்டுட்டு நான் வந்து கிளம்பிடுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த க்ரீம் ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. நீங்கள் நிறைய க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் கிடைக்கும். ரொம்ப வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை டிங்குன்னு
தட்டி விட்டுட்டு போங்க. மேலும் நான் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் அதுக்கப்புறம் என்னோடய டயட் இந்த பிளான்லாம் என்னோடய வீடியோவில் தொடர்ந்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.